തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்தோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனக்குழப்பம் நீங்க அல்லது மனோபயம் நீங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது எந்த மாதிரியான தெய்வத்தை வந்து நம்ம பிரார்த்தனையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. பொதுவாகவே மனக்குழப்பம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யும். ஒரு தொழிலாக இருக்கட்டும் அல்லது வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது வந்து சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருக்கட்டும் அல்லது வந்து பயணமாக இருந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கை பயணம்ங்கிறது வேற, சாதாரண வாகன பயணத்தில் கூட வந்து பயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷத்தில் எட்டி பார்க்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கோம். நம்ம செய்யக்கூடிய விஷயம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதில் வந்து நமக்கு தேவையில்லாத மனோபயம் இருந்துகிட்டு இருக்கோம். நல்ல செயல்களையே செஞ்சுட்டு இருக்கிறவருக்கு கூட தேவையில்லாத ஒரு மனோபயம், நாம் செய்யக்கூடிய இந்த செயல் வந்து நல்லது தானா, எல்லோருக்கும் நல்லதாக இருந்துட்டு இருக்குமா, இல்லை யாருக்காவது தீமை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்குமா, அல்லது நாம் செய்யக்கூடிய நமக்கு பாபம் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு மனோபயம் ஒவ்வொருவருக்கும் இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். அதுவும் நல்லவனா உள்ளவங்களுக்கு மனோபயம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். சாமி கும்பிடும் போது நம்ம நமஸ்காரம் போடுறது அப்படிங்கிறத விட ஒவ்வொரு நிமிடமும் அவர் உள்ளத்துல வந்து நமஸ்காரம் வச்சுக்க பாருங்க, செய்யக்கூடிய செயல் நல்லதா அல்லது நல்லதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு, அது நல்லவங்க. அந்த மாதிரி வந்து சாதாரண ஒரு விஷயத்துக்கு வந்து தேவையில்லாத மனோபயம் இருந்ததுனாலோ அல்லது தேவையில்லாத மனச்சங்கடம் இருந்தது அப்படின்னாலோ இல்லை தேவையில்லாத வந்து வந்து அந்த அதாவது மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் இருந்துட்டு இருந்ததுனாலோ அந்த குழப்பம் தீர்வதற்கு மனோபயம் நீங்குவதற்கு மாசாணி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய மகத்துவம் நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள், அதாவது இருட்டாக இருக்கிற இடத்துல நம்ம நடந்து போகும்பொழுது ஒரு எருக்கஞ்செடி ஆடிச்சுன்னு வைங்களே அதுவே பேய் நடந்து போகிற மாதிரியே தெரியும். நமக்கு பயம் இருந்தது அப்படின்னா, பயம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உண்மையான பேய் வந்தால் கூட நம்ம வந்து உறுதியோடு நடந்து செல்லக்கூடிய பாதை இருந்துட்டு இருக்குங்கிறது உண்மையான ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயமாக உள்ளவங்க, தொட்டதுக்கெல்லாம் மனசு வந்து பயப்படுறவங்க, தொட்டதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து கலக்கம் ஏற்படுத்திக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாசாணி அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களை நட்புகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் வந்து திருக்குன்னு சொல்லுவாங்க அல்லது பைத்தியம் சொல்லுவாங்க அல்லது அறிவே இல்லைன்னு சொல்லுவாங்க அல்லது நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து நாலு பேர் அஞ்சு பேர் ஒருவரை பார்த்து நீ செய்யக்கூடிய செயல் சரியில்லை அப்படின்னு சொன்னார் வையே, உண்மையாலுமே அவருக்கு வந்து அவர் செய்யக்கூடிய செயல் சரியில்லாமல் இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டுரும். அந்த மாதிரி பயமும் இந்த காலத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அதனால வந்து யாராக இருந்தாலும் அடுத்தவங்க தலையிட்ட வந்து தவிர்த்துக்கிற நல்லது. பொதுவாகவே அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயம் நல்லதாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காம உங்களுடைய சுய சிந்தனைக்கு, அதாவது சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுப்பாக சொல்லி அந்த மாதிரி சிறப்புகள் உங்களுக்கு பொறுப்பாக கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பொள்ளாச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் திருக்கோயில். பொள்ளாச்சியிலிருந்து ஆனமலைக்கு போகிற வழியில் வந்து மாசாணியம்மன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தெய்வம், மகத்துவம் பெற்ற தெய்வம் இருந்துகிட்ருக்குது. ஆக்ரோசமான தெய்வமாக இருந்தால் கூட உங்களை அன்பாக ஆரத்தழுவி அரவணைத்து இந்த கலிகாலத்தில் உங்களை கை சேர்த்து கரையேற்றக்கூடிய தெய்வமாக அந்த மாசாணியம்மன் இருந்துகிட்ருக்காருங்க. அந்த மாசாணியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே பௌர்ணமி வரக்கூடிய நாளிலிருந்து, என்னைக்கு பௌர்ணமி வருதோ அந்த பௌர்ணமியிலிருந்து தொடர்ந்து 14 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கிறது, அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, அல்லது வந்து வியாபார நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஒரு சில பொய் பேசலாம், ஆனால் அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு பொய் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறது, அடுத்தவங்க மனசு நோகாமல் நடந்துக்கிறது, தனக்குன்னு இருக்கக்கூடிய மனைவி மக்களை உண்மையாகவே மதித்து நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விரதமாக வச்சுக்கணும். தொடர்ந்து 14 நாள், எப்போ பௌர்ணமி திதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 14 நாளுக்கு இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு 15 நாள் அமாவாசை வருது இல்லைங்களா, அந்த அமாவாசை அன்னைக்கு அதிகாலையிலேயே மாசாணி அம்மன் சன்னதியில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பயணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். அந்த அதிகாலை நேரத்தில் வந்து மாசாணி அம்மன் கோயிலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல காலை நேரத்தில் குளிர்ந்த நீரில் குளிக்கலாம், ஜலதோஷம் பிடிக்காது, பயப்பட வேண்டாம். அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுப்படுகையில் காலையில் அதாவது அதிகாலையில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு துணி வேறு வஸ்திரத்தை வந்து அணிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் வந்து அந்த கோயில் வந்து முறையாக வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வளம் சீட்டோ இல்லை அர்ச்சனை சீட்டோ அல்லது மாலை முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை அன்னைக்கு அந்த மாசாணி அம்மனுக்கு நீளமாக மாலை வந்து அந்த அர்ப்பணிப்பாங்க. அந்த மாதிரி மாலை பெரிய அளவுக்கு அந்த அந்த மாலை வந்து அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1500 ரூபா இருந்தது, இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு இருந்துட்டு இருக்கலாம். என்ன விலையாக இருந்தாலும் அந்த மாலை வாங்கி அம்மனுக்கு சாத்துறதை வேண்டிக்கிட்டு அந்த மாலை வாங்கி அந்த அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு சாத்தி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய மாலை வாங்க முடியாது சார், எனக்கு அவ்வளவு பெரிய வசதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அளவான உங்களுடைய சக்திக்கு தகுந்த ஒரு மாலை வாங்கி அம்மனுக்கு சாத்தி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் பிரார்த்தனை முடிஞ்சு அர்ச்சனை முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கே அமர்ந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை இல்லை உங்களுடைய ஆசாபாசங்களை அடுத்து வர அடுத்து என்னென்ன நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயம் இல்லாமல் எப்படி இருந்துட்டு இருக்கணும், சொந்தத்தில் பயப்படுத்துகிறாங்க, நட்புகளில் பயம் இருந்துட்டு இருக்குது, தொழிலில் பயம் இருக்குது, வியாபாரத்தில் பயம் இருக்குது, உத்தியோகத்தில் பயம் இருக்குது,
மனசுக்கு இந்த மாதிரி பயம் வந்திருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பயம் எல்லாம் இல்லாமல் நியாயமான பயத்தோடு நியாயமான நயத்தோடு நியாயமான ஒரு வழியோடு இந்த உலகத்தில் நான் வாழணுங்கிற விஷயத்தை எனக்கு கொடுங்கன்னு பிரார்த்தனை தியானமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு வரும்பொழுது அந்த சாமியை நமஸ்காரமாக அதாவது நேருக்கு நேர் நின்று நமஸ்காரம் பண்ணாமல் சாய்வாக நின்று உங்களுடைய பிண்டம் வந்து இந்த அண்டத்தில் படுற மாதிரி அதாவது உங்களுடைய அந்த உடம்பு பகுதி வந்து நிலத்தில் படுற மாதிரி நெத்தியில் வந்து மண் ஓட்டணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் விழுந்து நமஸ்காரம் வச்சுக்கோங்க நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது உண்மையாலுமே நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை உண்மையானதாகவே இருந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களையும் அறியாமல் கண்டிப்பாக கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் வந்தாலே போதுங்க அடுத்த நிமிஷத்துலேருந்தே அதாவது அந்த நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனம் புரியாத ஒரு தைரியம் வந்துட்டு இருக்கும் அதாவது உடலில் வந்து ஒரு முறுக்கேறின மாதிரி மனசில் வந்து ஒரு பெரிய தெம்பு வந்த மாதிரி பெரிய தைரியம் வந்த மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் இது அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் அதனால் சொந்த பந்தத்திலிருந்து எல்லோருமே அனாதையை விட்டு வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்த நிறைய பேர் மாசாணியம்மன் கோயிலில் மனசார பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் ஒரு மகத்துவத்தோடு வாழ்ந்து காட்டியிருக்காங்க ஜகத்தில் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க பெத்தவங்களே சாபம் விட்டால் கூட மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க அந்த மாசாணியம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து நெஞ்சுருக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய நெஞ்சு பகுதி நெற்றி பகுதி வந்து தரையில் படுற மாதிரி விழுந்து அதாவது பரிபூர்ண நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்து வந்து ஆற்றில் அதாவது பாதம் கழுவிக்கணும் எந்த ஆற்றுல நீங்கள் குளிச்சிங்களோ அதே ஆற்றுல வந்து பாதம் மட்டும் கழுவிக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அங்கே விற்கக்கூடிய சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறைய பொருள் ஊத்துட்டு இருப்பாங்க பொம்மையாக அதாவது காராக இருக்கலாம் அல்லது பைக்காக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது வந்து கண் கண்ணாடியாக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது வந்து பிபி ஊற்றுற மாதிரி அந்த விசில் இருந்துட்டு இருக்கலாம் புல்லாங்குழல் இருந்துட்டு இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும் இதில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சின்ன வயசில் கிடைக்காம இருந்ததோ அல்லது எந்த ஒரு விஷயத்து மேலே நீங்கள் வந்து ஆசை அதிகமாக வச்சிருக்கிறீங்களோ அந்த பொருளை வாங்கி யாரோ இரண்டு பேருக்கு தானம் கொடுக்கலாம் ஒன்று அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய யானைக்கு வழியில் வரும்போது யானைக்கு ஏதாவது ஒரு தீவனம் அதாவது ஏதாவது ஒரு ஆகாரம் வந்து உங்கள் கையால் வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கப்புறம் மாசாணியம்மன் சன்னதியிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த வழியில் இடைப்பட்ட இடத்துல வந்து யாராவது உண்மையான பசியோடு இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு வந்து இனிப்பு இனிப்பு சேர்ந்து ஸ்வீட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இனிப்பு சேர்ந்து ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் வாங்கி தருவது நல்லது இது மட்டும் பண்ணினா போதுங்க அந்த மீல்ஸ் அந்த ஃபுல் சாப்பாடு வாங்கி தரும்பொழுது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தரது நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் அந்த தண்ணி கொடுக்குறது இல்லை நம்ம வாட்டர் பாட்டிலோட முறையாக ஒரு ஸ்வீட்டோட அந்த ஒரு சாப்பாடு வாங்கி தானம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க கண்டிப்பாகவே அடுத்து வரக்கூடிய சில நேரங்களிலேயே சில நாட்களிலேயே உங்களுக்கு மனோபயம் நீங்கி மகத்துவத்தோடு வாழக்கூடிய தகுதியை எல்லாம் வல்ல அந்த மாசாணியம்மா நிச்சயமாக கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட உறுதியான மனிதனையும் சிறிதளவாவது தடுமாற செய்து விடுங்கிற ஒரு யதார்த்தத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.